அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி மிக சிறப்பான சில வார்த்தைகளை ஓதி அந்த வார்த்தைகளை முன் வச்சு நீங்க கேக்குற துவாக்களை அல்லாஹு தாலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கவே மாட்டான் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க மனசுல ஏதாவது ஒரு தேவை இருந்தாலும் இந்த சில வார்த்தைகளை ஓதி நீங்க துவா கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா நிச்சயமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் அதை அல்லாஹ் உடனே நல்லபடியா நடத்தி தருவான் நம்ம ஆயுசுக்கு ஆஃபியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு ரிசுக்குன்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஆயத்தை ஓதி நீங்க துவா கேளுங்க அதோட நம்ம வீட்டுல பறக்கத் அதிகரிக்கவும் நம்மளோட பாவங்களை அல்லாஹு தாயலா மன்னிக்கவும் நாளைக்கு சுவனம் அடைவதற்கும் எல்லாத்துக்கும் இந்த ஒரு துவாவை நாம ஓதலாம் அவர்கள் நான் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் வேளையில் கண் தெரியாத நபர் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யார் ரசூலுல்லா எனது கண் பார்வை சீராக நீங்கள் அல்லாவிடம் துவா கேளுங்கள் என்று கூறினார்கள் அப்போது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் நீங்கள் விரும்பினால் உங்கள் கண் பார்வை சீராவதற்கு நான் அல்லாவிடம் துவா கேட்கிறேன் இல்லையெனில் நீங்கள் விரும்பினால் இந்த வியாதியை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் நீங்கள் பொறுத்துக் கொள்வதே அல்லாவிடம் மிக சிறந்தது என்று கூறினார்கள் இருப்பினும் அந்த நபர் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் அவரது கண்பார்வை சீராவதற்கு நபிசல்லாஹு அலஹிவாசல்லம் அவர்களிடம் துவா கேட்குமாறு கூறினார்கள் உடனே நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அந்த நபரிடம் ஒலு செய்து இரண்டு ரகாத் தொழுது இந்த வார்த்தைகளை ஓதி உங்கள் துவாவை அல்லாவிடம் கேளுங்கள் நிச்சயம் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான் என்று கூறினார்கள் அந்த நபரும் ஓது செய்து இரண்டு ரக்கா தொழுது இந்த ஒரு துவாவை ஓதினார் அவரது அந்த துவாவால் அவருக்கு உடனே கண் பார்வை சீரானது என்று திருமிதி இபனு மாஜா போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க கேட்ட இந்த துவாவை அல்லாஹு தாயா நொடி பொழுதுல நடத்தி கொடுத்த அந்த வார்த்தைகள் தான் அல்லாஹு இன்னி அஸ் அலுகா வ அத்தவஜூ இலைகா பி அலேஹி வசல்லம் வசல்லம் ரஹ்மா இந்த துவாவோட அர்த்தம் யா அவர்களின் திரு பொருட்டால் உன்னிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லா எனது காரியத்தில் நீ மொஹமது நபி சொல்லாஹு வசல்லம் அவர்களின் சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த துவாவ ஓதி அந்த நபர் அல்லாஹு தாலா கிட்ட கண் பார்வை கேட்டதுனால கண் பார்வை சீராகி அவங்க வீட்டுக்கு திரும்பி சென்றதா கிதாபுகள்ல நம்மளால பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ் அளவில்லா தேவைகளை மனசுல வச்சுட்டு இருக்கிற நாம இந்த ஒரு துவாவை தினமும் ஓதி நம்ம அல்லாஹு தாலா கிட்ட மன்றாடி துவா கேட்கணும் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா நிச்சயமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் அது நொடி பொழுதுல நடத்தி தருவான் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக Amém.